வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்ச்சேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலாஸ் நம்முடைய தமிழ்ச்சேஃபில் இனி நீங்கள் கேட்கலாம் அமெரிக்கர்கள் நிலவில் இறங்கியது உண்மைதானா அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷத்துல முதன் முதல்ல அப்பல்லோ பதினொன்று அப்படின்ற விண்வெளி விமானத்தின் மூலமா நிலவில் மனிதர்களை தரையிறங்கியதா சொன்னது இல்லையா இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது நிகழவே இல்லை அப்படின்னும் நிலவில் தரையிறங்குற மாதிரியான காட்சிகள் எல்லாம் போலியாக சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அது உண்மையா இல்லையா பார்க்கலாம் அமெரிக்கா நிலவில் தரையிறங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் அதனை சித்தரிப்பதற்கான தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு சொல்றாரு அறிவியல் எழுத்தாளரான டலாஸ் கேம்பல் ஆனா நிலவுக்கு செல்லக்கூடிய தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்றாரு அவரு ஆனா நட்சத்திரங்கள் ஏன் தெரியவே இல்லை அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்பல்லோ பதினொன்று நிலவில் தரையிறங்கியப்போ நட்சத்திரங்கள் தெரியாததற்கு காரணம் ஹை கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஒளியில் இருக்கக்கூடிய உச்சபட்ச மாறுபாடுதான் அப்படின்றாரு திரைப்படம் மற்றும் புகைப்பட தொழில்நுட்பங்களின் நிபுணரான மார்க் ஷூபின் மிகவும் வெளிச்சமாக இருக்கக்கூடிய பட்டப்பகல்ல ஒரு வீட்டின் கதவை திறந்து உள்ள பார்த்தா அங்க இருக்கிறத நம்மால சரியா பார்க்க முடியாது ஏன்னா நம்ம நிக்கக்கூடிய இடத்துல வெளிச்சம் அதிகமா இருக்கிறதுனால அப்படின்றாரு அவரு இதே விளைவினால்தான் நிலாவில் தரையிறங்கும் காட்சிகளையும் நம்மளால நட்சத்திரங்களை பார்க்க முடியல அப்படின்றாரு நிலவில் தரையிறங்கியதை பொய் அப்படின்னு சொல்றவங்க முக்கியமா முன்வைக்கும் இன்னொரு விளக்கம் அந்த காட்சிகள் எல்லாம் ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடியோல செட் போட்டு எடுக்கப்பட்டது அப்படின்றது ஆனா நிபுணர்கள் இந்த கருத்துல மாறுபடுறாங்க நிலவில் இருக்கும் குறைந்த புவியீர்ப்பினை போன்று ஒரு படப்பிடிப்பு ஸ்டூடியோவுக்குள்ள உருவாக்குறது சாத்தியமே இல்லாத ஒண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க காற்று இருக்கும் இடத்தில் தூசியும் மண்ணும் ஒருவாறு நடந்து கொள்ளும் அதுவே நிலவை போல சுத்தமாக காற்றே இல்லாத இடத்தில் அவை முற்றிலும் வேறு மாதிரி நடந்துக்கும் அதனால அந்த காட்சிகளை ஒரு ஸ்டூடியோவில் செட் அமைச்சு காட்சிப்படுத்தி இருக்க வேணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காற்றை முழுவதுமாக வெளியேற்றி அங்கு ஒரு வெற்றிடத்தை உருவாக்கணும் அப்படின்றாரு ஷோபின் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சோவியத் ஒன்றியம் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டு இருந்தது அப்படின்றது அமெரிக்கா நிலவில் தரையிறங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் அமெரிக்க சோவியத் பணிப்போர் உச்சத்தில் இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் சோவியத் யூனியன் கிட்ட மேம்பட்ட கண்காணிப்பு தொழில்நுட்பம் இருந்தது அப்படின்றாரு லண்டன் பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒருத்தர் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சோவியத் யூனியனால் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளையும் செயற்கைக்கோள்களையும் கண்காணித்திருக்க முடியும் எனவே அமெரிக்கா நிலவில் தரையிறங்கியது போலியானதாக இருந்தால் சோவியத் யூனியனால் அதனை கண்டறிந்திருக்க முடியும் மேலும் அவர்கள் அப்படியொரு விஷயத்தை கண்டறிந்தால் அதனை வெளிப்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு அவரு ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே அப்படின்னு கேட்கிறாரு அவரு அடுத்தத பாத்தீங்கன்னா நிலவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி செய்யப்படுது அப்படின்னு சொல்றாரு இங்கிலாந்து விண்வெளி அமைப்பின் இயற்பியலாளரான லிபி ஜாக்சன் அதுல இருக்கக்கூடிய சில கற்கள் இன்னைக்கும் சீல் செய்யப்பட்டு பாதுகாக்கப்படுது யாரும் அதை தொடர்ந்து கூட இல்லை அப்படின்றாரு அவரு அடுத்ததா நிலவில் தரையிறங்கிய விண்வெளி வீரர்கள் அங்கே சில ரிஃப்ளெக்டர்களை பொருத்தி இருக்காங்க பூமியில இருந்து லேசர் ஒலிக்கட்டைகளை நிலவின் மீது பாய்ச்சினால் அந்த ரிஃப்ளெக்டர்களில் பட்டு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள் இதன் மூலம்தான் நிலவின் சுழற்சியில் நிகழும் மாற்றங்கள் ஆராயப்படுறதா சொல்றாங்க சரி நிலவில் ஏற்றப்பட்ட கொடி எப்படி அசைஞ்சது அங்கதான் காத்தே இல்லையே கால்தடம் எப்படி பதிஞ்சுது அப்படின்னு கூட சில பேர் கேள்விகள் எழுப்புறாங்க இதுக்கான விடை என்ன சொல்லப்படுது அப்படின்னா கொடி அசைஞ்சதை இனர்ஷியா அப்படின்ற விளைவின் மூலம் விளக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஓடும் பேருந்தில் திடீரென பிரேக் போடும்போது போது நின்னுட்டு இருக்கிறவங்க எல்லாமே முன்னால தள்ளப்படுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் உராய்வு இல்லாத இடத்துல சுருட்டி வச்சிருந்த கொடியை பிரித்த போது அந்த உந்து விசையால் கொடி படப்படுத்தது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கால் பத்தி சொல்லும்போது பூமிக்கு இருக்கிற மாதிரி வளிமண்டலம் சந்திரன்ல இல்லாததுனால அங்கே விண்கற்கள் மோதியபடியே தான் இருக்கும் இப்படி மோதி கொண்டே இருக்கிறதுனால அவை பொடியாகி நிலவின் பரப்பு முழுக்க ஒரு அடுக்கு இது ரெகோலித் அழைக்கப்படுது இதுல கால் வச்சதுனாலதான் கால் தடம் பதிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷத்துல அமெரிக்கா முதன் முதலா நிலவில் மனிதர்களை தரையிறக்கியப்போ குறிப்பிட்ட ஒரு சிறிய குழு மட்டும் தான் அதை சந்தேகிச்சது அதனால அமெரிக்கா அதை பத்தி பெருசா கண்டுக்கல அப்படின்னும் இது மாதிரி எளிய அறிவியல் விளக்கங்கள் மூலமா அதை எதிர்கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் எல்லாமே அமெரிக்கர்கள் நிலவில் மனிதனை தரையிறக்கினார்கள் அப்படின்றதான் உறுதிப்படுத்துறாங்க இருந்த போதும் பலரும் சந்தேகங்களை எழுப்பிய வண்ணம் தான் இருக்காங்க நிலவில் காலடி வைத்தது உண்மையில்லை அப்படின்னு சொல்ற புத்தகங்கள் கூட வந்தது ஆனா அது எல்லாமே தடை செய்யப்பட்டது அப்படின்றதையும் இந்த நேரத்துல நம்ம குறிப்பிடலாம் ஏன் அதுக்கப்புறமா ஆராய்ச்சிகள் சந்திரன்ல மேற்கொள்ளப்படல அப்படின்ற கேள்வியும் தொடர்ந்து தான் இருக்கு ஆக மொத்தத்துல இன்னும் சந்தேகம் தீர்ந்த பாடில்லை சரி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் சி எஃப்எம் எட்டு திக்கும் எதிரொலி கட்டும்